சம்ரோஷனம் என்று குடம் முழுக்க செய்து தோஷத்தை போக்க திருப்பதி தேவஸ்தானம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமிக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றையிறைச்சி கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தரப்பு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இது குறித்து குஜராத் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்த போது மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு, சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட கொழுப்புகளும் இருந்ததாக ஆய்வில் தெரியவந்தது. பொதுவாக 100% நெய்யில்தான் தரம் என்பது 99% பாலின் கொழுப்பு இருக்க வேண்டும். ஆனால் ஆய்வு அறிக்கையில் 100% 20% மட்டுமே நெய்யின் தரம் இருந்தது தெரியவந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யில் லட்டு தயாரித்ததால் மிகப்பெரிய பாவமும் தோஷமும் ஏற்பட்டதாக அர்ச்சகர் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் திருப்பதி கோவிலை சுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டு சம்ரோஷனம் என்ற குடம் முழுக்க செய்து தோஷத்தை போக்க நிர்வாகம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.